வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தெய்வீக ஆற்றல் கொண்ட மயிலிறகை பலவித தோஷங்களை நீக்க எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், பணவரவு செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் உண்டாக மயிலிறகை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பார்ப்போம். பணத்தடை நீங்க மயிலிறகை வீட்டோட தென்கிழக்கு பகுதியில் வைக்கும் பொழுது பணத்தடையானது நீங்கி நிரந்தரமான ஒரு பண வரவும் தன லாபமும் உண்டாகும். மயிலிறகை பணம் மற்றும் நகை வைக்கக்கூடிய இடங்களில் வைக்கும் பொழுது நல்ல ஒரு செல்வ செழிப்பும் பண வரவும் அதிகரிக்கும். பூஜை அறையில் 2 மயிலிறகை வைப்பதனால் வீட்டில் உள்ள குழப்பங்கள் பிரச்சனைகள் நீங்கி இல்லறத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டுக்குள் நுழையாமல் இருக்க நுழைவாசலில் மயிலிறகை வைப்பது நல்லது. மயிலிறகை அலுவலகம், தொழில், வியாபார ஸ்தலங்களில் வைப்பதனால் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் லாபமும் அதிகரிக்கும். காலசர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் மயிலிறகை தலமாட்டுக்கடியில் வைத்து உறங்குவது நல்லது. இதை தவிர இவர்கள் மயிலிறகை பிறருக்கு தானமாக தருவது காலசர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களை நீக்கும். ஜாதகத்தில் ராகுவின் பாதிப்பு அதிகமாக உள்ளவர்கள் ராகு தசை புத்தி நடப்பவர்கள் வீட்டின் மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் மயிலிறகை வைப்பதனால் ராகுவால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் நீங்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் நீங்க சகலவித தோஷங்களும் நீங்க மயிலிறகை குறைந்தபட்சம் 11 என்ற எண்ணிக்கையில் வைக்கும் பொழுது சகல தோஷங்களும் நீங்கி அதிர்ஷ்டமும் செல்வ வளமும் அதிகரிக்கும். மாணவர்கள் படிக்கக்கூடிய புத்தகத்தில் மயிலிறகை வைப்பதனால் கல்வி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க மயிலிறகை படுக்கை அறையில் வைப்பதனால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கி இருவருக்கும் இடையே ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.